வந்து அதுவாக அப்படின்னா ஒரு ஒரு எமோஷன்ஸ் வந்து ஒரு ஒரு வினாடிக்கு 60 செகண்ட் தான், ஒரு ஒரு செகண்டில் 60 பகுதி தான் அது வந்து எக்ஸ்போஷன் ஆகி மறைஞ்சு போயிடும். நமக்கு அதை சரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அது தானாக சரி பண்ணுறதை நாம் என்ன பண்ணிடணும்னா ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கும். நம்ம ஒன்றும் பண்ணோம், நீங்கள் விட்டுட்டீங்கன்னா தன்னாலே சரியாயிடும். ஆனால் ஆனால் அது என்னங்கன்னா நமக்கு அதை புரியாதனால என்னென்னா நாம் அதை ஏதோ சரி பண்ணணும்னு சொல்லி நினச்சி அந்த எமோஷனை நம்ம சரி பண்ணணும்னு சொல்லி நம்ம பொறுப்பை எடுத்துக்கிறோம். அப்போ நம்ம புரிய வேண்டியது என்னென்னா நம்முடைய எமோஷனை பொறுத்தவரை நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறத புரிஞ்சிடும். அப்போ நமக்கு ஏதாவது வேலை இருக்குதுன்னா எங்கே வேலை இருக்குதுன்னா நம்முடைய செயல்களில் வேலை இருக்குது. செயல்களை நம்ம என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். எமோஷனுங்கிற பகுதியில் நமக்கு வேலையே இல்லை. இப்போ இதே மாதிரி தான் ஒவ்வொரு எந்த பிரச்சனை எடுத்தாலுமே அதில் சைக்கலாஜிக்கல் பார்ட்னிட்டு ஒன்று இருக்குது, ஃபிசிக்கல் பார்ட்னிட்டு ஒன்று இருக்குது. அந்த சைக்கலாஜிக்கல் பார்ட்டில் நமக்கு எந்த வேலையுமே இல்லை, ஃபிசிக்கல் பார்ட்டை பொறுத்தளவு நம்ம செயல்படணும். அப்போ நமக்கு வந்து சைக்கலாஜிக்கல் பார்ட்டில் நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு புரிஞ்சிட்டோம்னா உண்மையான பிரச்சனை சைக்கலாஜிக்கல் தான். சைக்கலாஜிக்கலாக நம்ம வந்து எமோஷன் வந்து பிரச்சனை இல்லாத எமோஷனாக வந்ததுன்னா நம்ம அதை ஒரு பிரச்சனையை எடுக்க மாட்டோம். ஒரு பிரச்சனைங்கிறது பிரச்சனையே கிடையாது. அந்த பிரச்சனையினால நம்மளுடைய சைக்கலாஜிக்கல் எமோஷன் தான் நம்மளை வந்து தொந்தரவு பண்ணுது. அப்போ இந்த சைக்கலாஜிக்கல் எமோஷன் வந்து நீங்கள் விடுபடுறதுக்கு என்னன்னு சொன்னால் அங்கே நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டுறது. நீங்கள் அதை நேச்சுரலிட்டி எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த எமோஷன் வந்து நேச்சுரலாகவே போயிடும், அது உங்களோட ரோல் ஆகி போயிடும். அப்போ நம்ம புரிய வேண்டிய என்னென்னா சைக்கலாஜிக்கல் எமோஷனில் நமக்கு எந்த வேலையுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிறோம். அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் அந்த புரிதல் வந்து உங்களுக்கு உதவி பண்ணும். அதாவது இப்போ 58வது வயசில் ஒரு நிறைவான ஒரு நிலையில் இருக்கிறதாகவும் அந்த நிறைவான நிலையை வெளிப்படுத்தணும்னு சொல்கிறீங்களா? என்ன சொல்ற
போகிறான்னு என்ன சொல்லணும் இந்த மாதிரி ஒருத்தர் நம்மளை நிர்பந்தம் பண்ணலான்னு சொல்லி சொன்னால் அது நீங்கள் என்ன பண்ணுவீங்கிறது வந்து இப்போ இது என்னன்னு சொல்லி சொன்னால் இது நாம் சொல்ல வேண்டியதை போதிக்கிறதுங்கிறது பிரதானம் கிடையாது. இப்போ இது நிறையா இது என்னன்னு சொல்லி சொன்னால் நிறையா ஞானிகள் வந்து அவங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டாங்களோ அது அவங்க லாங்குவேஜில் அப்படியே அடித்து சொல்லிடுறாங்க. அதனால தான் நிறைய பேருக்கு அதை எடுத்துக்கிட்டவருக்கு புரிஞ்சுக்கிட முடியாமலே போகுது. உண்மையிலே என்னன்னு சொல்லி சொன்னால் லிசனர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பேசணும். அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை, அதில் நம்ம இது பண்ணும்பொழுது தான் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம டிசைட் பண்ணலாம். அப்படி நம்முடைய கருத்து முக்கியமே கிடையாது, அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது, அவங்க எங்கே கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்கன்னும் பொழுது அப்போ பிரச்சனைக்கு தகுந்த தீர்வு தான் நம்ம கொடுக்கணும். ஒழிய நான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்கள் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய கொட்டுறதில்லை. அது உண்மையிலே தான் தெரிஞ்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஒரு மீட்டிங் மாதிரி நடத்துகிறதுனால தான் நம்முடைய கருத்துல நம்ம பேசுகிறோம். அதுக்காக யாராவது நம்மளை கேட்டு ஒருத்தர் தேடி வந்து ஆலோசனை கேட்டாருன்னா அவர் என்ன கேட்குறாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம சொல்லவும் முடிய நீ வந்தாச்சுன்னா அவர் நம்ம ஒரு சொற்பொழி ஆற்றுறது கிடையாது. அது இப்போ நம்ம சொற்பொழி ஆற்றுறக்கா உட்காந்துனாலும் சொற்பொழி மாதிரி பண்ணுறோம். மற்றபடி வந்து யாராவது கேட்டாங்கன்னா அவங்க என்ன டிமாண்ட் பண்ணுறாங்க, அவங்களுடைய தேவை என்னங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய தேவை நிறைவு பண்ணுற மாதிரி தான் நம்ம கொடுக்க முடியும். இப்போ இதில் வந்து டிசைட் பண்ணுறதுன்னு சொல்லி சொன்னால் இந்த லிசனனுடைய தேவை தான் முக்கியமானது. நம்முடைய தெரிஞ்சுக்கிட்டதுங்கிறதெல்லாம் அது எந்த அளவுக்கு அது சேவையாக இருக்கோ அதை நம்ம எடுத்து சொல்லணும். அப்போ அவங்களுடைய இது வந்து உதாரணம் என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போது நான் திருவண்ணாமலையில் ஒரு தடவை உட்கார்ந்துக்கிட்டு இருந்தேன். அங்கே நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷம் வந்து ஒரு ஒரு மாதம் அங்கே திருவண்ணாமலையில் இருக்கோம். அப்போ அந்த அப்போ வந்து என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு ஸ்வீடனில் இருந்து ஒரு சின்ன பொண்ணு ஒரு 20 வயசு 22 வயசு தான் இருக்கும். அது வந்து சத்சங்கம் பண்ணுறக்காக வந்து நான் வந்து எங்களுக்கு அந்த ஷெடியூல் டைம் இல்லை, அதனால் நான் நேரில் அவர் வர்ற டைமில் நான் சாப்பிட்டுட்டு வந்தேன். அப்போ கொஞ்சம் மாடியில் உட்காந்துட்டு நான் சாப்பிட்டு வந்து பேசுகிறேன்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அப்போ அது வந்து டைமில் என்னென்னா நம்முடைய நூல்களெல்லாம் கொஞ்சம் புரட்டி பார்த்துட்டு இருந்தேன். அப்போ அது வந்த உடனே அது நான் சாப்பிட்டு போன உடனே அது என்னம்மா என்ன வேணும்னு சொல்லி கேட்டேன். அப்போ அதை பற்றி கேட்டோன்னா அது வந்து நான் இப்போ ஒரு ஷெடியூலேருந்து வந்திருக்கிறேன், இந்த தியானங்களை நல்லாமல் பண்ணிகிட்ருக்கேன் சொல்லிட்டு இருந்தது. அப்போ எவ்வளோ நாளாக பண்ணிகிட்டு இருக்காமான்னு கேட்டேன். ஒரு 2 மாதமாக பண்ணிகிட்டு இருக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். சொல்லிவிட்டு அதுக்கு என்ன சொல்லிட்டு இருந்தோம்னா அப்போ என்னுடைய புக்கை ஒன்று பார்த்துருக்கேன். அதில் என்ன இருந்தோம்னா கிவ் அப் மெடிடேஷன் கெட் என்லைட்மெண்ட் ஒரு புக்கு, தியானத்தை விட்டு ஞானத்தை விட்டு ஆங்கிலத்துலேயும் ஒரு புக் இருக்கு. அப்போ அதை பார்த்துட்டு என்ன இருந்தோம்னா நீங்கள் தியானம் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறீங்களே, தியானத்தை விட சொல்கிறீங்களே ஏன்னு சொல்லி கேட்டுருக்கு. அதெல்லாம் இப்போ உனக்கு தேவையில்லாமா, நீ வந்து இப்போ நீ தியானம்னா நம்மளை என்னென்னே தெரியாது, நீ தியானம் 2 மாதம் தான் பண்ணிகிட்டு இருக்க, நம்மளை தியானத்தை நம்மளை பண்ணு, அதுக்கப்புறம் பிறகு நம்ம அதை பற்றி பேசலாம், இப்போ அவசரமே இல்லை, இப்போ நீ போகிற வழி ஒன்று தப்பான வழியில் நீ பண்ணிக்கிட்டு இரு, அதுக்கப்புறம் அதை பார்க்கலான்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தேன். இது அது கேட்குற மாதிரியே இல்லை, ஒத்த காலம் என்னென்னு இல்லை, நீங்கள் காரணம் சொல்லி தான் ஆகணும் சொன்னோன்னா ஒரு கடைசியில் ஒரு வழி இல்லாமல் ஒரு தியானம் எதுனால தியானம் வேண்டாம்ங்கிறத பற்றி சொல்ல வேண்டியது வருது. அது சொல்லி முடித்த உடனே என்ன ஆச்சுன்னா அவங்க அந்த அழ ஆரம்பிச்சோம். அதுக்கு என்ன அது எப்படி சமாதானம் பண்ணணும்னு தெரில. பிறகு நேரம் உட்காந்து அழுதுட்டு பிறகு போகிறேன்ட்டு போயிட்டு பிறகு ஒரு 2 மாதம் கழித்து மறுபடியும் வந்தது. வந்தவொடனே என்னன்னு சொல்லி சொன்னால் இப்போ நான் வேறு யாரோ ஒருத்தர்கிட்ட புதுசாக நான் தியானம் பழகிட்டு இருக்கிறேன், இப்போ நான் வந்து நல்லா இருக்கிறேன்னு சொல்லிச்சு. நான் எத்தனைமோ அன்றைக்கே நான் சொன்னேன், நீ தியானம் பண்ணுங்க தானே, தானே பண்ண வேண்டாங்க நான் சொல்லலையே, நீ பண்ண வேண்டியதெல்லாம் பண்ண மாட்டேன், அதெல்லாம் தப்பு கிடையாது, அதெல்லாம் பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணேங்கிற மாதிரி சொல்லி சொன்னேன். இப்போ இதே மாதிரி என்ன சொல்லி சொன்னால் எல்லாமே நமக்கு தேவைப்படும்.
நம்ம இதில் அதனால் என்னென்னா இப்போ நிறைய ஃபிலாசபிஸ் இருக்குது. இப்போ நான் வந்து எந்த ஃபிலாசபியுமே தப்புன்னு சொல்கிறது இல்லை, எல்லாத்துக்குமே இடம் இருக்குது. நீங்கள் அங்கங்கெல்லாம் போயிட்டு வந்தால் தான் நம்ம என்ன சொல்லணுன்றதே சிலவங்களுக்கு புரியும், இல்லைன்னா இது ஒன்றுமே புரியாது. அதனால் இது எடுத்த இடத்துல நம்ம புரிஞ்சிட்டோம்னு சொல்லி சொன்னால் புரிஞ்சிடவும் முடியாது. ஏன்னா நமக்கு அதில் இது புரிய வேண்டிய அவசியமே இல்லாதிருக்கும் போது நம்ம வந்து இது இது புரிஞ்சா என்ன நம்ம என்ன சொல்கிறாங்கிறதே புரியாது, அந்த கம்யூனிகேஷனை ஏற்படாது. அதனால் முதல்ல நமக்கு ஒரு பேக்ரவுண்ட் நமக்கு ஏற்படும். இப்போ அதே நேரத்தில் நமக்கு வந்து ஒரு தீவிரமான பிரச்சனை இருந்ததுன்னா அது வேறு விஷயம். இப்போது ஆன்மீகத்தில் ஈடுபடுறவங்க, ஆன்மீகத்தை பற்றி ஒரு ஐடியா கருத்துக்களை தெரிஞ்சுக்கிடுறவங்களுக்கு வந்து நிறைய ஒரு பேக்ரவுண்ட் இருந்தாங்கன்னா அதை ஈஸியாக பிக்கப் பண்ணிக்கிடுவாங்க. அப்படி இல்லாதவங்களை பொறுத்தளவில் வாழ்க்கையில் எல்லாம் பிரச்சனையோடு வந்தாங்கன்னா அவங்களுக்கு புரிஞ்சுக்குவாங்க. நாம் பிரச்சனை ரொம்ப அவங்களுக்கு சால்வேஷன் ஏற்படும், அப்போ அவங்களுக்கு அது டக்குன்னு வேலை செய்யும். இப்போ அதே மாதிரி தான் அந்த திருப்பூரில் தான் ஒரு லேடி, அது ஒரு சின்ன பொண்ணு தான், அதுக்கு ஏதோ ஒரு லவ் அஃபர். அப்போ அது என்ன ஒரு நாளே என்னமோ நம்மளுடைய நம்ம பற்றி கேள்விப்பட்டிருக்கு, இதை நம்ம நூறுலாம் பார்த்துருக்கு. அதனால் ஒரு நாளே எல்லாம் ஃபோன் பண்ணி பேசுவேன். இப்போ எனக்கு வந்து என்னை ஒருத்தர் காதல் பண்ணிகிட்டு இருந்தார், நாங்கள் பழகிட்டு இருந்தோம். இப்போ அவர் என்னை கைவிட்டுட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டார். எனக்கு மனசில் ஒரே டென்ஷனாக இருக்குது, நிம்மதியே இல்லை, தூக்கமே வரல, என்ன பண்ணி தெரில. நான் அதான் உங்கள்கிட்ட ஃபோன் பண்ணுறேன், நீ சொல்லி கேட்டுருந்தேன் என்ன பண்ணணும்னு சொல்லி கேட்டேன். இப்போ அதுகிட்ட போய் நம்ம தியானம் பண்ணு அதை பண்ணுங்க எல்லாம் சொல்ல முடியாது, அந்த ஃபிலாசபிலாம் இப்போ சொல்ல முடியாது. அப்போ என்ன சொன்னேன்னா, ஏம்மா நீ வந்து இப்போ உங்களுக்கு ஒரு பழக்கமாக இருக்குது, நீ யாரும் வேணாலும் யாரோடையும் பழகிடலாம், பழகிடுறவங்கெல்லாம் கல்யாணம் பண்ணணுங்கிறதெல்லாம் கட்டாயம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் நீ ஏற்கனவே திருமணம் ஆயிருந்ததுன்னு சொன்னால் நீ திருமணம் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு திருமணம் அவர் பண்ணலாருன்னா ஒரு நிலாம நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ அந்த மாதிரி ஒரு பொசிஷனில் நீ இல்லை, அதனால் உனக்கு வந்து அதே நேரத்தில் உன்னுடைய பொசிஷனில் யார் வந்தாலும் இதே மாதிரி தான் மனசில் டென்ஷன் தான் வரும். அதனால் நீ உனக்கு வரக்கூடிய டென்ஷன் வந்து நியாயமானதான், இப்போ தான் வரக்கூடியதான், இந்த பொசிஷனில் யார் இருந்தாலும் இப்படி தான் வரோங்கிறத நீ மனப்பூர்வமாக ஏற்றுக்க, இதை தவிர வழியே இல்லைங்கிற மாதிரி அது கொஞ்சம் கன்வின்சிங்காக சொல்லேன். இப்போ இதை நம்ம மேம்போக்காக பார்த்தோம்னு சொன்னால், ஒருத்தர் வந்து ஒரு வருத்தத்தோட கவலையோட வராதுன்னு வச்சுருந்தேன், இந்த கவலையிலேருந்து விடுபடுறதுக்கு வழியை கேட்டு வர்றாரு. நான் மற்ற ஒன்றையும் கவலைப்படுற நியாயம்தான்னு சொன்னாங்கன்னா அவர் என்ன நினைப்பார், உங்கள்கிட்ட ஓட்டு வந்தோம் உங்கள்கிட்ட ஓட்டு வந்தோம் பாருங்கிற மாதிரி தான் நினைப்பேன். இந்த கவலையிலேருந்து இருந்தானா அது விடுபடுறதுக்கு ஒரு வழியை சொல்கிறது விட்டுட்டு கவலைப்படுறது சரதானின்னு சொல்லி கவலைக்கு சரியாக கொடுக்க மாதிரி கொடுத்தாலும் என்ன அர்த்தம். இப்போ அந்த பொண்ணு என்னன்னு சொல்லி சொன்னால், அது என்கிட்ட பேசிட்டு பிறகு நீங்கள் பேசிட்டு முடிச்சுட்டது, அப்புறம் மறுநாள் காலையில் அது எனக்கு ஃபோன் பண்ணிச்சு. இப்போ நீ காலையில் இடமுன்னிலிருந்து எனக்கு ஒரே ஆனந்தமாக இருக்குது, இது ஏன் வந்துன்னு எனக்கு தெரில, நான் ஒன்றுமே பண்ணலை, காலையில் இடமுன்னிலிருந்து மனசு ஒரே ஆனந்தமாக இருக்குது, ஒரே மகிழ்ச்சியாக இருக்குது, ஏன்னே தெரில சொல்லிட்டு இருந்தேன். உண்மையிலே அது என்னன்னு சொல்லி சொன்னால், நமக்கு வரக்கூடிய உணர்ச்சிகள் வந்து நம்ம முழு மனசோடு ஏற்றுக்கிட்டோம்னு சொன்னால் அது அப்படியே பாஸ் ஆகி போயிடும், அது அப்படியே ஒரு ப்ரெஷர்ல இருந்து ரிலீஸ் ஆகிட்டோம்னா இப்படி தான் ஏற்படும். ஏன்னா நம்ம ஒரு ப்ரெஷர் வந்து டோட்டல் ரிலீஸ் நமக்கு கிடைச்சதுன்னு சொன்னால் நிச்சயமாக அது வந்து இந்த எக்ஸ்ட்ரீம் ஒரு எக்ஸ்ட்ரீம்லேருந்து அடுத்த எக்ஸ்ட்ரீம் வரணும். இப்போ அதே மாதிரி தான் என்னமோ நீ வந்து மனப்பூர்வமாக நீ உன்னுடைய மன இயக்கத்தை வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டானா இப்போ மாற்றம் ஏற்படும், அது நேச்சுரலாக அது ஒன்றும் சந்தேகமே இல்லை. அதனால் எப்படி உனக்கு வந்து ஒரு வளர்த்தம் வந்து ஒரு நிறையாவே நேச்சரலாக வந்ததோ அதை நீ எப்படி மனப்பூர்வமாக ஏற்றுக்கிட்டியோ அதே மாதிரி இப்போ வரக்கூடிய வளர்ச்சியை நீ மனப்பூர்வமாக ஏற்றுட்டே இல்லை, ஒன்றும் செய்கிறக்கங்க ஒன்றும் இல்லை, நீ அதையும் ஏற்றுக்க மனப்பூர்வமாக ஏற்றுக்கேன். ஆனால் நீனா கொண்டு வரலை, வருத்தமும் நீனா கொண்டு வந்ததில்லை, மகிழ்ச்சி நீனா கொண்டு வந்ததில்லை, அதை அப்படி தான் ஏற்படுத்திட்டு ஏற்றுக்கிறேன் சொல்லி சொன்னேன். இப்போ இது என்ன சொன்னால், அந்த கொஸ்டினர்ஸ்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் நம்ம வந்து ஏதாவது சொல்ல வேண்டியிருக்கு. இப்போ இவங்கள்ட்டலாம் நம்ம ஃபிலாசபியெல்லாம் பேச முடியாது, நம்ம ஃபிலாசபி பேசுகிறதுனா அந்த லிசனர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நம்ம ஒரு எதிர்ப்பு இப்போ மனதுங்கிறது வந்து எப்பவும் ஏதாவது ஒரு சாதனம் இருந்துகிட்டே தான் இருக்கும், மனசில் இயக்கமே இல்லாதபடி அது இருக்கிறது இல்லை, ஏதாவது ஒரு இயக்கம் ஒரு கடல் வந்து அலை இருக்குங்கிற மாதிரி மனசில் இயக்கங்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். இப்போ இதில் என்ன பண்ணுறோம்னு சொல்லி சொன்னால்,
அந்த இயக்கத்தை நம்ம என்ன பண்ணுறோங்கிறது தான் அடுத்த கட்டம். இப்போ எல்லா எமோஷன்ஸுமே எல்லா தாட்டுகளும் வரும்போது இந்த தாட்டை பின்பற்றி எமோஷன் கூட வரலாம். இப்போ நீங்கள் வந்து உங்கள் சிந்தனை வந்து ஒரு நல்ல விஷயங்களை சிந்திச்சிங்கன்னா நல்ல வளர்ச்சியோடு வரலாம், ஒரு மோசமான விஷயத்தை சிந்திச்சிங்கன்னா மோசமான வளர்ச்சியோடு வரலாம். இது ஒரு காரணம் கூட இருக்காது, அந்த தாட்டே வந்து அந்த இதெல்லாம் குணங்கிறது தான் செய்யும். இது இயற்கையான ஒரு அம்சம் தான். இப்போ இதே இல்லாமல் இருக்கணும்னெல்லாம் நம்ம முயற்சி பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. நமக்கு ஏதாவது வேணும்னா நம்ம இதை எடுத்துக்கலாம், நீங்கள் எதையும் அப்புறப்படுத்தணுங்கிற அவசியமே இல்லை, ஏன்னா அதுவே வந்துட்டு அதுவே போயிடும். இதில் என்னன்னு சொல்லி சொன்னால் நாம் எதையும் கண்டுகிடாமல் விட்டுறணும். அவ்வளோ உங்களுக்கு எதுவும் தேவையில்லைன்னா தேவையில்லாமல் வருதுங்கிற உணர்வோட இருந்துட்டா போதும். இதில் நம்ம சரி பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் இறங்க ஆரம்பிச்சிடுறீங்க, அப்போ நீங்கள் குட்டையை குழப்ப ஆரம்பிச்சிடுறீங்க. அதனால் அது வந்து இயற்கை நேச்சுரலான இயக்கம் தான். இட்டு இதில் நீங்கள் குழம்புறதுக்கோ இது பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. இப்போ இதே மாதிரி தான் ஒருத்தர் வந்து கோயம்புத்தூரில் ஒருத்தர் ஒரு பிஸ்னஸ் மேன், அவருக்கு இந்த மாதிரி நிறைய தாட்டுகள் வர்றது, தாட்டே இல்லாத நிலை வேணும், தாட்டை அரெஸ்ட் பண்ணிடணும்ங்கிற மாதிரி சில பயிற்சிகள் பண்ணியிருக்கிறார். ஒரு கட்டத்தில் என்னங்கன்னா அந்த தாட்டை அரெஸ்ட் ஆகிட்டு ஒரு தாட்டுமே இல்லை. இப்போ தாட்டை நின்ன பிறகு தான் அதனோட பிரச்சனை என்னென்னு அவருக்கு தெரிஞ்சு, அது வரைக்கும் தெரியல. என்னன்னு சொல்லி சொன்னால் அது ஒரு பிஸ்னஸ் மேன், அந்த பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டவர்கள டீல் பண்ணும்பொழுது அவருக்கு புதுசு புதுசாக சில ஐடியாக்கள் வரும். இப்போ ஒரு ஐடியாவும் வரமாட்டாங்க. அவர் எப்படி செயல்படுவார், ஏதாவது ஐடியா வந்தால் செயல்பட முடியும். அதனால் எல்லாமே வரும், வராமல் இருக்கணும். எல்லாத்தையும் அப்படி ஸ்டக்கப்பாகி ஒரு அசைவுமே இல்லாமல் அப்படியே அரெஸ்ட் பண்ணி வச்சுருவோம்னா அவசியமே இல்லை. எது வேணாலும் வந்துருப்போம், நமக்கு இது எது தேவையோ அதை எடுத்துக்கலாம். நம்ம தேவையில்லாம நம்ம இதையும் போட்டு ஒன்று கண்டுக்க வேண்டியது. இப்போ நம்ம வீட்டில் உட்காந்துருக்கோம், இந்த தள்ளு வண்டியெல்லாம் காய்கறி போகுது, பழங்கள் போகுது. நீங்கள் யாரையாவது கூப்பிட்டீங்கன்னா வருவானே, நீங்கள் வேணுங்கிற வாங்கிக்கலாம். நீங்கள் யாரையாவது போச்சு விடுமா, இங்கே வர வேண்டாங்கன்னு சொல்ல வேண்டியதில்லை. அவங்க பாட்டுக்கு வருவாங்க, அவங்க பாட்டு ஜொலிக்கும், அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. நீங்கள் கூப்பிட்டா தான் வருவாங்க வழியே, இல்லைன்னா அவங்க வரமாட்டாங்க, அவங்க பாட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆனால் அதே மாதிரி தான் இருந்ததுன்னா நமக்கு எல்லா வளர்ச்சிகளும் எல்லா எமோஷன்ஸும் வரும், அதுவாக கூட வரும். அதே மாதிரி தாட்டுகள் வரதான் செய்யும். நீங்கள் உங்களுக்கு ஏதாவது வேணும்னா எடுத்துக்கிடுங்க, வேண்டாமல் சேவையில்லாமல் இருந்ததுன்னா நீங்கள் விட்டுருக்கோம். நீங்கள் எடுக்காமல் விட்டுட்டிங்கன்னா அது போட்டு இப்படி ரொட்டேட் ஆனால் அதில் இது இதாக டிஸ்டர்ப் ஆகிடுது. அந்த ஒயர் வந்து டிஸ்டர்ப் ஆகிட்டனாலே அது அந்த அந்த இது ஆகிடும், டிஸ்டர்ப் ஆகும். இல்லை அந்த ஒயர் வந்து இப்படி தென்னக்கூடாது. இப்போ இது அதை இழுக்கும் பார்த்தீங்களா, அதான் அந்த ஒயர் வந்து அதை இழுக்காதவங்க பார்த்துக்கலாம். இப்போ இன்னும் செக் பண்ணி பார்த்து நிப்பாட்டி கூட செக் பண்ணி கூட பார்த்துக்கலாம். அதாவது இப்போ இந்த எமோஷன்ஸ் வந்து நம்ம கண்ட்ரோல் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. நீங்கள் விட்டுட்டீங்கன்னா அந்த எமோஷன் அங்கே நிற்காது, போயிடும். அதோட நீங்கள் எதையுமே வந்து நம்ம சரி பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் ஏதாவது வேணும்னா நீங்கள் எடுத்துக்கிடலாம், நீங்கள் அப்புறப்படுத்த வேண்டிய அவசியம் உங்களுக்கு இல்லை. நீங்கள் ஒரு காய்கறி வண்டி பிறகு பழம் வண்டி எல்லாம் வருதுன்னு சொன்னால் அதை போக சொல்கிற வேலை உங்களுக்கு இல்லை. நீங்கள் கூப்பிட்டு வேணும்னா வாங்கி எடுத்துக்கிடலாம், போன்னு சொல்ல வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. அதே மாதிரி நம்மளுக்கு வரக்கூடிய எமோஷன்ஸ் எல்லாம் அதனுடைய ஆயிலே வந்து ஒரு வினாடியில் 60% தான் வந்து எக்ஸ்போஸ் ஆகி மறைஞ்சு போயிடுது. அது அங்கே இருக்காது, நாம் இருக்காங்க. புரிதலே என்ன சொல்லி சொன்னால் அது நமக்கு அங்கே வேலையே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டதுதான் நம்முடைய அண்டர்ஸ்டாண்டிங்கிறது. இது நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ அதுதான் நம்ம சொல்ல வரோம். இப்போ நம்ம அட்வைஸ் என்னன்னு சொல்லி சொன்னால் இதை நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்கிறது தான் நம்மளுடைய அட்வைஸ். இதில் நமக்கு ஒரு வேலையே இல்லைங்கிறது நீங்கள் புரிஞ்சுக்கிடுங்கிறது தான். அதை நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக நீங்கள் கொஞ்சம் விசாரித்து உண்மையிலே உண்மைதானா சரிதானான்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்து புரிஞ்சுக்கணும்.
நீங்கள் தான் உங்களுடைய எது இல்லை வந்துட்டு தான் போகுது அது. ஆமாம், அதை நமக்கு உங்களுக்கு வேலையே இல்லைன்னு புரிஞ்சிடணும். அதை சரி பண்ணுற வேலையை நீங்கள் கையில் எடுக்கக்கூடாது. இப்போ ஒரு சம்பவம் முடிஞ்சு போயிருது. ஒரு சம்பவம் முடிஞ்சு போன பிறகு அந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு போச்சு. அவர் திட்டிகிட்டே இருந்தாலும் கூட அந்த சம்பவம் நடந்துகிட்டு இருக்கு, நமக்கு வேதனை ஏற்பட்டுன்னு சொல்லலாம். அவர் திட்டிட்டு போயிடுறாரு, அவர் நம்ம கண்ணுக்கே தெரியல அவர் எங்கே போயிட்டாரு. ஆனால் அந்த நினைவு மட்டும் நமக்கு திரும்பி திரும்பி வந்துகிட்டே இருக்கும். அவர் தெரியும், அந்த நினைவு வரும்போதெல்லாம் நமக்கு வந்து ஒரு மனவேதனையும் சேர்ந்து வந்துகிட்டே இருக்கும். இப்போ இதில் என்ன இருந்துச்சு சொன்னால், தானாக வர்றதுக்கு பேர் தாக்கம்னு சொல்லணும். அப்படி வந்த தாட்டுனால நம்ம ஏரியா உட்காந்து சவாரி பண்ணிட்டு வந்தோம்னா அந்த தாட் வந்து திங்கிங்காக மாறிடும். தாட்டுக்கு வந்து நம்முடைய கான்ட்ரிபியூஷன் கிடையாது, அதுவாக வரும். ஆனால் நாம் வந்ததுனால ஏரியா உட்காந்து திங்கிங்காக மாற்றிட்டோம்னா நம்முடைய கான்ட்ரிபியூஷன் அங்கே வந்துடும். அப்போ நாம் என்ன பண்ணிடுறோம்னா, இப்போ நம்மளை திட்டாரு, நம்ம அவரை விடக்கூடாது, பதிலுக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லி நாமளாக நினைக்கும் பொழுது அது திங்கிங்காக மாறிடும். அப்போ இன்னும் கொஞ்சம் அது அக்ரவேட் ஆகிடும். இப்போ ஒரு தாட் வந்துன்னு சொல்லி சொன்னால் அந்த தாட் வந்து அதுவாக வந்துட்டு, இதுவும் அதே மாதிரி தான். ஒரு தாட் ஒரு இமோஷனுக்கு எவ்வளோ டைமோ அதே மாதிரி தான், ஒரு தாட்டுமே வந்து ஒரு வினாடிக்கு 60 thought வருது. அந்த 60 thought தான் வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக வர்ற மாதிரி நமக்கு தோணும். உண்மையிலே வந்து ஒரு வினாடிக்கு 60 thought வந்துட்டு அவ்வளோ வேகமாக வந்துட்டு போயிட்டு இருக்கு. அது வந்து வந்து மறைஞ்சி போயிடும். நாம் என்ன பண்ணிடுறோம், அந்த தாட்டை திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணுறோம். நீங்கள் திங்கிங்காக கன்வெர்ட் பண்ணலைன்னு சொன்னாலே அது வந்து தானாகவே மறைஞ்சி போயிடும். சப்போஸ் வந்து நம்மளை அறியாமலே ஒரு திருப்பி ரிப்பீட்னா கூட வரலாம், இருந்தாலும் வர வர வேகம் குறைஞ்சி போயிடும். இப்போ உண்மையிலே நீங்கள் வந்து செயலுக்கு நீங்கள் ஏதாவது வேணும் பண்ணணும்னு நினச்சிங்கன்னு சொன்னால் நீங்கள் எடுத்து நீங்கள் திங்க் பண்ண தான் செய்யணும். செயலை பொறுத்த அளவுக்கு நீங்கள் திங்க் பண்ணவும் முடியாது. நீங்கள் என்ன பண்ணணும், உதாரணமாக அவருக்கு ஏதாவது பதிலுக்கு ஏதாவது நீங்கள் சொல்லணும்னு நினச்சாலுமே கூட நீங்கள் திங்க் பண்ணி செயல்படுறதுங்கிறது நம்ம செயல்பட்டால் தான் முடியும். ஆனால் அந்த தாட்டை சரி பண்ணணுங்கிற அவசியம் நமக்கு கிடையாது. அது அதுவாக வந்து அதுவாகவே போயிடும். அதாவது ஒரு சிந்தனை வருதுன்னு சொல்லி சொன்னால், இப்போ அதை நம்ம வேடிக்கை பார்க்கணும்னு எல்லாம் நான் சொல்லலாம். நீங்கள் வாட்ச் பண்ணணும்னு சொல்லி நினச்சிங்கன்னா, வாட்ச் பண்ணணும்னு சொன்னாலே அதனுடைய மூவ்மெண்ட் எல்லாம் பார்க்கணும்னு சொன்னாலே அதை வாட்ச் பண்ணுறதுக்கு ஒரு நோக்கம் வந்துடும். நீங்கள் அதை வாட்ச் பண்ணி அதை ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு சாதகமாக அதை மாற்றி அமைக்கிறதுங்கிற ஒரு எண்ணம் வந்துடும். அது
உண்மையில் என்னென்னா அதை நமக்கு ஒன்றுமே பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லை. அது எப்படின்னா நம்மளை மீறின ஒன்று வருதுங்கும் போது உங்களை மீறி வர்றதுங்கிற மாதிரி எடுத்துக்கிறோம். அதில் உங்களுக்கு அங்கே வேலையே இல்லை. உங்களுக்கு எந்த வேலைகளை நீங்கள் வாட்ச் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. நீங்கள் வாட்ச் பண்ணணும்னு நினைக்கும் பொழுது என்னென்னா நீங்கள் வேறு அது வேறுங்கிற மாதிரி ரெண்டாக பிரிஞ்சிடுறீங்க. நீங்கள் வேறு அது வேறு கிடையாது. உண்மையிலே நீங்கள் அந்த தாட்டுங்கிறதே வந்து தாட்டுகளோட ஒரு பகுதி தான். நான்கிற அம்சமே அந்த தாட்டில் ஒரு பகுதியாக தான் இருக்குது. நான் வேறு அந்த அம்சம் வேறு கிடையாது. உண்மையிலே என்னென்னா அந்த தாட்டை வந்து ரெட்டையாக காட்டுது. இந்த நாம் வேறு அது வேறுங்கிற மாதிரி ஒரு ரெட்டைத்தன்மையை அது காட்டிக்கிட்டே இருக்கும். இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து கனவில் பார்த்துருப்பீங்க. கனவில் வந்து ஒவ்வொரு நேரத்துலையுமே வந்து நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும், வேறு ஒரு நபர்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ரெண்டும் சேர்ந்த ஒரே ஒரு கனவு தான். உங்களை காட்டுறதுக்கு ஒரு கனவு, மற்றவங்களை காட்டுறதுக்கு இன்னொரு ஒரு கனவுங்களில் ரெண்டு கனவு கிடையாது. ஒவ்வொரு செக்மெண்ட்லேயும் ரெட்டை ரெட்டையாக தான் தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். ரெட்டையாக இருக்குது, ரெட்டையாக இருக்குங்கிறதுனால அங்கே ரெண்டும் கிடையாது, ஒரே ஒரு செக்மெண்ட்டு தான் அங்கே இருக்குது. அதே மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பத்துலேயும் ஒரு தாட்டு தான் இருக்குது. அந்த ஒரு தாட்லேயுமே நீங்கள் ஒரு அம்சமாக இருக்கிற மாதிரியும் உங்களுக்கு ஏதோ நடக்கிறதுங்கிற மாதிரி ஒரு ரெட்டத்தன்மை இருந்துகிட்டே இருக்கு. நாம் என்ன நினைக்கிறோம், இந்த நான்கிற அம்சத்தை பயன்படுத்தி வேற எதையோ சால்வ் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறோம். அதுவே வந்து தப்பான இந்த பேசிக்கலே தப்பு. அதனால் என்ன சொல்லிட்டோம்னா, இப்போ நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி உங்களுக்கு எங்கே இந்த வேலையுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ இதனால தான் என்னென்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் மட்டும் பண்ணிட்டா போதும். உங்களுக்கு அங்கே எந்த வேலையுமே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அங்கே டோட்டலாக இயக்கம் வந்துடுது. இப்போ அந்த இயக்கத்தில் நான்கிறதும் சேர்ந்தே போயிடுது. இந்த நான்னு சொல்லிட்டு தனியாக வேடிக்கை பார்க்குறதுன்னு சொல்லி ஒரு நான் கிடையாது. இந்த நான்கிறது அதுதான் நம்ம வந்து கடைசி டாப்பிக்காக பார்க்க போகிறோம். நான்னா என்னங்கிறத பற்றி கடைசியாக பார்க்க போகிறோம். இப்போ இதில் வந்து என்ன சொன்னால், இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கிறத மட்டும் நம்ம கொஞ்சம் ரெண்டையுமே நம்ம கொஞ்சம் பார்க்கறது தான் முக்கியமானது. எது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் உண்மையிலேயே நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டோம்னா அங்கே நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும். நமக்கு எந்த வேலையுமே இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டது மட்டும் தான் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறோம். இல்லை உண்மையிலே நமக்கு வேலை இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா பழையபடி போராட்டம் தான் வந்தோம். அதனால் நமக்கு வேலையே இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டது தான் புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறோம். அந்த புரிஞ்சுக்கிட்டா போதும். சின்ன வயசுல ஏற்படக்கூடிய பதிவுகள் எல்லாம் நம்மள்கிட்ட உள்ள ஸ்டோர் ஆகி அது நம்முடைய வாழ்க்கையை வடிவமைக்கன்னு சொல்றீங்க. அதாவது எல்லாமே நமக்கு வந்து ஒரு ரெக்கார்ட் ஆகுது. அது நம்ம வாழ்க்கைக்கு செய்திருக்கு. அப்படி இருந்தாலும் அது வந்து டிசைடிங் ஃபேக்டர். நம்முடைய இயல்புல பதிவாகுதுங்கிறது தான் நம்முடைய டிசைடிங் ஃபேக்டர். அது நம்ம கையில் தான் இருக்கு. நம்ம வேணும்னா நம்ம ஏன்னா அது வந்து அந்த ஒரு பதிவு ஏற்படுங்கிறனாலே இருக்கிற சூழ்நிலை மீது புதுசாக ஒரு பதிவு வருதுங்கும் போதே அது நல்லதாகவும் மோசமானதும் மாற்றுறதுக்குள்ள ஆற்றல் நம்ம கையில் இருந்து தான் நடத்தும். ஏதோ நம்ம இருக்கிறதும் போக நம்ம புதுசாக வருதுனாலே இருக்கிறதையும் ஓவர்லோக் பண்ணி செயல்படுறதுக்கு ஏதோ அம்சம் அங்கே இருக்குன்னு அர்த்தம். அப்போ எது இருந்தாலும் அதையும் ஓவர்லோக் பண்ணி செயல்படக்கூடிய ஆற்றல் எப்பவும் நம்மகிட்ட தான் இருக்குது. ஏன்னா உங்களுடைய ஸ்டேட்மெண்ட் படியே புதுசாக ஒன்று சேருதுன்னு சொல்லி சொன்னாலே இருக்கிறதையும் ஓவர்லோக் பண்ணி புதுசாக ஒன்று சேருதுன்னு தான் அர்த்தம். அப்போ அந்த தகுதி எப்போவும் நம்மகிட்ட இருக்குன்னு தான் அர்த்தம். இப்போவும் நமக்கு இருக்குன்னாலே இருக்கிற எவ்வளோதான் ஸ்டோராக இருந்தாலும் இந்த ஸ்டோரையை மீறி செயல்படக்கூடிய ஆற்றல் எப்பவும் நம்மகிட்ட இருக்குது. அதனால் இப்போவும் நம்ம அதை பயன்படுத்திக்கிறோம். எண்ணங்கள் அதுபோக்கில் போயிட்டு போட்டுருந்தோம்னா தரமரான எண்ணங்கள் தானே வரும். அப்போது ஒரு ஒழுங்கு
நம்ம எண்ணத்து போல் வாழ்வோன்னு சொல்லி சொன்னால் நல்ல எண்ணங்களை சிந்திக்கிறது தானே கரெக்டுங்கிற மாதிரி ஒரு கேள்வி இருக்கிறது. நம்ம இது ஒன்று பிரேக்குக்கு அப்புறம் இதை பண்ணுவோம். ஒரு